நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொட்டிக்கம்பை குண்டுபோட்டு காலனியில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு தேயிலை பறிக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழிலாளர்கள் சென்றனர் அப்போது தேயிலை தோட்டத்தின் ஒரு பகுதியில் மண்ணில் பாதி மூடப்பட்ட நிலையில் பச்சிளம் குழந்தையின் கைகால்களின் பாகங்கள் வெளியே தெரிந்தன இதனை கவனித்த அவர்கள் இது பற்றி உடனடியாக கோத்தகிரி போலீஸ் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று குழந்தையின் உடலை ஆய்வும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் குழி தோண்டி பாதியில் புதைக்கப்பட்ட நிலையில் இருந்த ஆண் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து குழந்தையின் உடலை கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு பிரேத பரிசோனையும் செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை முடிவில் இறந்த குழந்தை பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தை எனவும் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தகாத உறவினால் குழந்தை பிறந்ததால் உயிருடன் புதைக்கப்பட்டதா புதைத்துவிட்டு சென்றது யார் வெளியூர் நபர்கள் யாராவது வந்து குழந்தையை விட்டு சென்றார்களா என்கிற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் கொட்டிக்கம்பை குண்டுப்பட்டு காலனி மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனையில் பணிபுரியும் அலுவலகர்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஆகியோரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணையில் குண்டுப்பட்டு காலனியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது சந்தேகம் வலுத்தது இதனால் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் திடுக்கிடும் தகவல்களும் வெளியந்தது அந்த பெண் தகாத உறவின் காரணமாக குழந்தை பிறந்ததென்றும் அதனால்தான் அந்த ஆண் குழந்தையை தரையில் அடித்து கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்த தேயிலை தோட்டத்தில் புதத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அந்த பெண் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனது பெயர் முத்துலட்சுமி வயது முப்பத்தி ஒன்பது சொந்த ஊர் புதுக்கோட்டை ஆகும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோத்தகிரி குண்டுபட்டு காலனியைச் சேர்ந்த திருச்செல்வம் என்பவரை திருமணம் செய்து கோத்தகிரி அருகே உள்ள கன்னிகா தேவி காலனியில் குடியிருந்து வருகிறேன் எங்களுக்கு பத்து மற்றும் ஒன்பது வயதில் இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளனர் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செல்வம் இறந்துவிட்டார் இதனால் நான் மீண்டும் குண்டு போட்டு காலனிக்கு சென்று விட்டேன் கணவன் இல்லாமல் வாழ்ந்து வந்த எனக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது இதனால் நான் அவருடன் நெருங்கி பழகி வந்ததோடு அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்தேன் இதன் காரணமாக நான் ஆனேன் நான் கர்ப்பமாக இருப்பதை வேறு யாருக்கும் தெரியாத வகையிலும் நடந்து கொண்டேன் இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது தனக்கு குழந்தை பிறந்தது வெளியே தெரிந்தால் அவமானம் என கருதிய நான் பெற்ற குழந்தை என்றும் பாராமல் குழந்தையை கொள்வதற்கு முடிவும் செய்தேன் அதன் பின்னர் குழந்தையின் இரண்டு கால்களையும் பிடித்து தலைகீழாக தரையில் ஓங்கி அடித்தேன் அப்போது குழந்தை வலி தாங்காமல் அழுததை அடுத்து குழந்தையின் அழுகை சத்தம் வெளியே கேட்டுவிடும் என்பதை குழந்தை நெறித்து கொண்டேன் பின்னர் இறந்த குழந்தையை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு தனது வீட்டிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்று அங்கு குழி தோண்டி புதைத்தேன் இதைத் தொடர்ந்து ஒன்றும் தெரியாத போல அங்கிருந்து தனது வீட்டிற்கும் வந்துவிட்டேன் மேலும் தினமும் குழந்தையை புதைத்த இடத்திற்கு சென்று யாரேனும் பார்த்துள்ளனரா என சோதனை செய்து வந்தேன் இந்நிலையில்தான் குழந்தை புதைத்த இடத்தில் நாய்கள் காட்டு பன்றிகள் தோண்டியதால் குழந்தையின் கைகால்கள் வெளியே தெரிந்தது இதனால் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை கைப்பற்றினார்கள் மேலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் சிக்கிக் கொண்டேன் இவ்வாறு முத்துலட்சுமி வாக்குமூலம் அளித்ததாக போலீசாரும் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து பெற்ற குழந்தையை அடித்துக் கொன்று புதைத்த முத்துலட்சுமியை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடித்துள்ளனர் பிரசவித்த பச்சிலம் ஆண் குழந்தையை அதன் தாயை கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது கோத்தகிரி குண்டுபோட்டு காலனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது